சுப முகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் எந்தவித தொடர்புமே இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களையே தங்களுடைய ஆட்சியை மெல்ல மெல்ல பிடிச்சிட்ட பாஜக எப்படியாவது தென்னிந்தியாவிலையுமே தங்களுடைய ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஒவ்வொரு மாநில தேர்தல்களையுமே பாஜக எப்படியாவது தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல செயல் திட்டங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த கொரோனா காலத்தில் பாஜக தங்களுடைய பார்வையை முழுதாக குவிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களையுமே எப்படியாவது தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை திட்டிகிட்டு இருக்காங்க பாஜக. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த இரண்டு மாநிலங்களையுமே பாஜக என்ன செய்ய காத்திருக்காங்க, அவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் பார்ப்போமா. கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தோம்னா எப்போவாவது ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும், என்னென்னா அதில் பெரிய மோதல்லாம் இருக்காது, ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருக்கும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக நிதி திரட்ட அந்த மேட்ச் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே பெரிய அளவில் ஆக்ரோஷமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெண்ட்லியாக மோதிப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு போக்கு தான் பாஜக கூட ஒரு மூன்று கட்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்தெந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் மற்றும் தெலங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இந்த மூன்று கட்சிகளுமே பாஜக கூட கிட்டத்தட்ட ஒரு சாஃப்டான மோதல் போக தான் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன், என்ன லாபம் அதனால் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான். இந்த மூன்று கட்சிகளுமே தங்களுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட செல்வாக்கை வீழ்த்தணும், அதற்கு இந்த மூன்று கட்சிகளுக்குமே பாஜகவுடைய துணை தேவைப்படுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு இந்த மூன்று கட்சிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேவைப்பட்டாங்க. ஒரு மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றணும்னா அதற்கு ஆதரவு அளிக்க சில எம்பிக்கள் தேவை. அதற்காக இந்த மாநிலங்களவை எம்பிக்களை நம்ம பயன்படுத்திக்கோங்கிற காரணத்துக்காக அவங்களுமே அந்த சாஃப்டான ஒரு மோதல் போக்கையை கடைபிடிச்சாங்க. ஆனால் இப்போது இந்த காட்சிகள் எல்லாமே மாறி தன்னோட நேரடியான மோதலை பாஜக தெலுங்கானா மற்றும் ஆந்திரா இரண்டு மாநிலங்களையுமே செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹிட் லிஸ்ட்டில் முதல்ல இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர ராவ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர ராவுக்கு சமீபத்தில் தேசிய அரசியல் மேலே ஒரு ரொம்ப பெரிய ஆசை ஏற்பட்டிருக்கான். ஏற்கனவே தன்னுடைய மகன் ராமாராவை அவர் அமைச்சராக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகள் கவிதாவையும் கொஞ்ச காலத்தில் எம்எல்சி உறுப்பினராக்கி அவரையுமே அமைச்சரவை கொண்டு வர்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கார். அதன் பிறகு கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மகனையும் தெலுங்கானா முதல்வரையாக தன்னுடைய மகளையும் மாற்றிட்டு தான் முழு நேரமாக தேசிய அரசியலில் ஈடுபடுவோம், தேசிய அரசியலில் நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிடுவோம்னு ரொம்பவே ஆசையோடு காத்துட்ருக்கார் சந்திரசேகர ராவ். அதற்காக பல திட்டங்களையுமே அவர் தீட்டிகிட்டு இருக்காராம். இந்த விஷயம் மெல்ல மெல்ல பாஜகவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சந்திரசேகர ராவ் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒடிசா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கெல்லாம் போய் அங்கே வாழக்கூடிய தெலுங்கு பேசுகிற மக்களையெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கார். அவர் அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களையெல்லாம் ஒன்றிணைச்சு தன்னுடைய சக்தியை மத்திய அரசுக்கு நிறுவி தற்போது காங்கிரஸும் தேஞ்சு போன ஒரு நிலையில் இருக்காங்க, மூன்றாவது அணி உருவாவதற்கான சாத்தியங்கள் ரொம்பவே கம்மி, நான் வந்து தேசிய அரசியலில் ஒரு மிக முக்கியமான சக்தியாக மாறிடுவேன் அப்படின்னு ரொம்பவே நம்புகிறாராம். அதுக்கான முயற்சிகளையுமே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்காராம். இந்த விஷயங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல பாஜகவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்க இந்த சூழலில் தான் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாவுக்கு கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் சந்திரசேகர ராவ். இதுதான் அவர் பாஜக கூட தன்னுடைய மோதல் போக்கை கடைபிடிச்ச முதல் புள்ளியாக இருந்திருக்கு. இந்த சூழலில் தான் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் எப்படியாவது தெலுங்கானாவை கைப்பற்றினோம் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அவங்க தெலுங்கானாவில் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சந்திரசேகர ராவுக்கு எதிராக பல வியூகங்களையுமே வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தெலங்கானாவில் இதுவரைக்கும் பாஜகவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு அலையுமே இல்லாத சூழலில் 2018 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாஜக வெறும் 7.5% வாக்குகள் மட்டுமே பெற்று ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. தன்னுடைய தெலுங்கானா சட்டப்பேரவைக்குள்ளே உள்ளே போன சந்திரசேகர ராவ் எதிர்கட்சி வரிசையை பார்த்தாரு. அங்கே வெறும் 20 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மெல்ல மெல்ல பேசி அதில் 15 பேர்த்த தன்னோட கட்சியோடய இணைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ரொம்பவே பூரிப்பாக இருந்த சந்திரசேகர ராவுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சின்ன அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமாக 19.5% வாக்குகளோட பாஜக 4 இடங்களை கைப்பற்றினாங்க. அந்த சமயத்தில் தெலங்கானா அரசியல் கிளமை ரொம்பவே பரபரப்பாச்சு. என்ன காரணம் அப்படின்னா பாஜகவுக்கு எதனால் இவ்வளவு வாக்குகள் அதிகரித்தது அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சியிலுமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வெற்றி பெற்ற பாஜகவினுடைய காய் நகரத்திலோ வேற மாதிரி இருந்தது. ஜெயிச்சவங்க சும்மா இல்லாமல் அடுக்கடுக்காக சந்திரசேகர ராவ் மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெலங்கானா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம்.
சந்திரசேகர் ராவும் ஓவைசியினுடைய கட்சியுமே சேர்ந்து கூட்டணி வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. அதற்கு பிறகு பாஜக சந்திரசேகர் ராவ் மீது இவர் வாக்கு வங்கி அரசியல் செய்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் ரொம்பவே மோசமாக செயல்பட்ட ஒரு முதல்வர் சந்திரசேகர் ராவ் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா முன்வைக்கிறார். ராவோட குடும்பம் மற்றும் ஓவைசியோட குடும்பம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்துட்டு தெலுங்கானாவை தங்களோட குடும்ப கம்பெனிமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானாவிலிருந்து வெற்றி பெற்று இப்போ மத்திய உள்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி காட்டமாக பதிவு செய்கிறாரு தங்களோட கருத்துக்களை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க பாஜகவினுடைய தெலுங்கானா மாநில தலைவரான பண்டி சஞ்சய்குமார், தெலுங்கானாவில் முதல்வர் இன்னும் இருக்காரா, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் தெரியுது, அவரை பார்க்கவே முடியறதுங்கிற மாதிரி ரொம்பவே காத்திரமாக விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி சந்திரசேகர் ராவுக்கு தொடர்ச்சியாக பாஜக தரப்புலேருந்து குற்றச்சாட்டில் வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து மசோதாவை கூட நம்ம கண்ணை மூடிட்டு ஆதரித்தோம், ஆனாலுமே பாஜக நம்மளை ரொம்பவே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் கிடக்கிறாராம் சந்திரசேகர் ராவ். பாஜகவோட ஹிட்லிஸ்டில் அடுத்தபடியாக யார் இருக்கா அப்படின்னா ஆந்திராவினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திராவினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை கார்னர் பண்ணுறதுக்கு அவங்க கையில் எடுத்துருக்கிற அஸ்திரம் என்ன அப்படின்னா திருப்பதி கோவில் தாங்க. எதற்காக திருப்பதி கோவிலை வச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ணணும்? செப்டம்பர் 23rd ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தார். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம்லாம் அணிஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலுக்குள்ளே போன அந்த காட்சிகளை புகைப்படமாக எடுத்து சமூக வலைதளங்களுக்கும் பகிர்ந்தாங்க. அது ரொம்பவே வைரலாகவும் மாறுச்சு. என்ன அப்படின்னா பெருமாளுக்கு அணியக்கூடிய பட்டு வேஷ்டியை ஆந்திராவின் முதல்வர் எடுத்துகிட்டு போகிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மரபு. அதற்காக தான் ஜெகன்மோகன் ரெட்டியுமே திருப்பதி கோவிலுக்கு போனார். ஆனால் இந்த விஷயத்தை வேற மாதிரி கிளப்பியிருக்காங்க பாஜகக்காரவங்க. இந்து மதத்தை தவிர பிற மதத்தை சேர்ந்தவங்கள்லாம் திருப்பதி கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா பெருமாள் மீது நம்பிக்கை இருக்குன்னு எழுதின பிரிவு தான் உள்ளே போகணும். ஆனால் கிறிஸ்தவரான ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி ஏதாவது எழுதினாரா அப்படின்ற ஒரு கேள்வியை மாநில பாஜக முன் வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் பிரதமர் மோடி திருப்பதி கோயிலுக்கு போனப்போ அவர் கூட ஜெகன்மோகன் ரெட்டியுமே போயிருந்தாங்க. ஆனால் அப்போ யாருமே இந்த ஒரு கேள்வியை எழுப்பலை அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய பல அசையா சொத்துக்கள் பல மாநிலங்கள் இருக்குது, அவற்றையெல்லாம் சரியாக பராமரிக்க முடியல, எனவே நம்ம அதெல்லாம் ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதற்காக ஏலம் விடுறதுக்கான ஒரு முடிவுமே எடுக்கப்பட்டது. அப்போவுமே ஜெகனுடைய மத அடையாளத்தை வச்சு நிறைய சர்ச்சைகள் கிளம்பிச்சு கடைசியில் அந்த ஏலமுமே ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. திருப்பதி கோவில் பார்த்திங்கன்னா ஆந்திர மக்களுக்கு ரொம்பவே நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், அதனால் அதை கையில் எடுத்தோம்னா எப்படியாவது மக்களினுடைய கவனத்தை எல்லாம் தங்கள் பக்கம் திருப்பிடலாம் அப்படின்னு பாஜக ரொம்பவே தீவிரமாக இருக்காங்களாம். அந்தர்வேதி லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் தேர் எரிக்கப்பட்ட விவகாரமுமே பாஜகவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்குமே பெரிய சர்ச்சைகளை கிளப்பி விட்டுச்சு. அந்த தேர் எரிக்கப்பட்ட விவகாரத்தில் ஆந்திர அரசு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாஜக தரப்பினர் அமித்ஷாவிடம் முறையிட்டாங்க. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டாரு. ஜெகன்மோகன் ரெட்டி மீது பாஜக வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒருபோதுமே அவர் நேரடியாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் மாநில சிவில் சப்ளை அமைச்சராக இருக்கக்கூடிய கொடாலி நாணி இதற்கு தொடர்ச்சியாக காத்திரமாகவே தன்னோட எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுட்டே இருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எரிஞ்சு போன தேரெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம், சிலைகள் உடைந்து போனால் அதெல்லாம் நாங்கள் மறுக்கட்டமைப்பு செஞ்சுருவோம், புதிய சிலைகளை நாங்கள் செதுக்கி வச்சுருவோம், ஆனால் இதை வச்சுட்டுலாம் தேவையில்லாமல் அரசியல் பண்ணாதீங்க, கடவுளுக்கு இதனால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் அரசியல் மட்டும் செய்யாமல் வந்தீங்கனாலே போதும்னு சொல்லி பாஜகவை நோக்கி எதிர் விமர்சனம் வச்சார். உடனே பாஜக தரப்புலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொடாலி நாணியை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெகனுக்கு எதிராக போராட்டம்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எதற்காக தன்னுடைய மனைவியை கூப்பிடாமல் திருப்பதி கோயிலுக்கு போனார்னு அவங்க தரப்புலேருந்து கேள்வி வந்தப்போ அதற்குமே கொடாலி நாணி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அயோத்திக்கு பிரதமர் மோடி தன்னுடைய மனைவியோடைய சென்றார், யோகி ஆதித்யநாத் யாரை கூட்டிகிட்டு போவார், இப்படியெல்லாம் காத்திரமாக தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுட்டே இருந்தார். இதனால் மெல்ல மெல்ல பாஜகவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இடையிலான அந்த உறவுங்கிறது நட்பு மூலனாக இல்லாமல் ரொம்பவே தீவிரமான ஒரு எதிர்ப்பு மனநிலைக்கு போய்கிட்டே இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பாஜகவை வரைக்கும் எதிர்க்கிறதே இல்லை, ரொம்பவே மௌனம் காத்துட்டே தான் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அவர் மேலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் பாஜக கையில் எடுத்துருமோ அப்படின்ற அச்சம் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சந்திரபாபுவுடைய தெலுங்கு தேசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்களுடைய செல்வாக்கை இழந்த ஒரு சூழல் இருக்காங்க. இந்த சூழலை தான் எப்படியாவது பாஜக தங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு ஆந்திராவில் தங்களுடைய ஆட்சியை அமைச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஆந்திராவில் பாஜக ஆட்சியை பிடிக்க தங்களோட கையில் எடுத்திருக்க முக்கியமான அஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவருமான பவன் கல்யாண். பவன் கல்யாணுடைய பிறந்தநாள் சமீபத்தில் வந்தப்போ கொரோனா காலத்தில் கூட அவருடைய பிறந்தநாள் கொண்டாடத்தில் 3 ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களும் இந்திய அளவிலேயே பல நடிகர்களுமே பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க.
அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக பவன் கல்யாணம் இருக்கார். அவரை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துட்டு வந்துட்டோன்னா பாஜக எப்படியாவது ஆந்திராவில் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க பாஜக. அதற்காக தொடர்ச்சியாக பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க பாஜக. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியை சேர்ந்த எம்பியான ரகுராம கிருஷ்ணராஜுவுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டினுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ரகுராம கிருஷ்ணராஜு அவங்களுடைய அரசையே விமர்சித்து நிறைய இடங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் ரகுராம கிருஷ்ணராஜுவை பேர் சொல்லி செல்லமாக கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பலருமே ரகுராம கிருஷ்ணராஜுவை செல்லமாக தான் நடத்திட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்குறப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை எப்படியாவது கார்னர் பண்ணி அவரை தோற்கடிக்கிறது தான் பாஜகவினுடைய மிக முக்கியமான திட்டமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் பவன் கல்யாணம் எப்படியாவது பாஜக தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. தெலுங்கானா ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களையுமே எப்படியாவது தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான வேலைகளை இறங்கியிருக்காங்க பாஜக. வழக்கமாகவே தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எவ்வளவு தட்டியுமே கதவு திறக்கப்படவே மாட்டேது. ஆனால் இனி வரும் தேர்தல்களில் அப்படி இருக்கக்கூடாது, எப்படியாவது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க பாஜக. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற பரபரப்பான அரசியல் சார்ந்த மற்றும் சமூகம் சார்ந்த வீடியோக்கள் நேர்காணல்களை பார்க்கறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சுபமுகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தட்சணை சில்க்ஸ்.